கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியின் பின்புறம் போதை ஊசி போடும் இடமாக பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் புகார். பள்ளியின் பின்புறம் உள்ள மறைவான பகுதியில் போதை ஊசி போட பயன்படுத்தப்பட்ட சிரஞ்ச் மற்றும் மருந்து உபகரணங்கள் கிடக்கின்றன. குனியாமுத்தூர் சுகுணாபுரம் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. போதை ஊசி குறித்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சுகுணாபுரம் பகுதியில் போதை ஊசி போட்டுக் கொள்ளும் மறைவான இடம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுகுணாபுரம் வெத்தலைவிசி, அதாவது மலைப்பகுதியில வந்து மேல ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டெய்லி மாச்சுனா நைட்டு வந்து கஞ்சா விற்பனையும் இந்த கஞ்சா பேக்கிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து யூஸ் பண்றது. கஞ்சா பேக் பண்றது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து யூஸ் பண்ற பொருள் பாருங்க. ஆணுவரையும் அப்புறம் வந்து அந்த ஊசி சிரிஞ்சு இந்த மருந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு இந்த மருந்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இது வந்து ஒரு படிக்கிற ஸ்கூலு, இங்க இருக்கிற நிலைமை வந்து இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இது வந்து தகுந்து யாரும் வந்து சீக்கிரம் வந்து பாக்குறது இல்லை. ஏன்னா மலைப்பகுதியா இருக்கிறதுனால யாரும் இங்க வந்து சீக்கிரம் பாக்குறதும் இல்ல. ஆனா முக்காவாசி சம்பவங்கள்லாம் வந்து இங்கதான் நடக்குது. ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் இருக்காரு, அவர் நைட்டு வந்துட்டு இருப்பாரு, பின்ன பகலே இருப்பாரு. ஆனால் இவருக்கு தெரியாமே வந்து இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்குது. இது ஒழுங்காக வந்து இது கவர்மெண்ட்டே சொல்லி இது ஒரு நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கணும், அதுக்கு உதவி செய்யும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.